அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அரை கிலோ சிக்கன், ஒரு கப் தயிர் எடுத்துருக்கோம், இஞ்சி பூண்டு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், கொத்தமல்லி புதினா 1 கப், வெங்காயம் 200 கிராம் எடுத்து கட் பண்ணியிருக்கோம், தக்காளி 150 கிராம் அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிறோம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், எடுத்து வச்சுருந்த தயிர், எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டில் பாதி போட்டுக்கிறோம். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம், போட்டு பிரட்டி வச்சுக்கிறோம். இஞ்சி பூண்டில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் பட்டை ஒரு 7 கிராம்பு, 7 ஏலக்காய் எடுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம், அந்த பவுடர் பண்ண பட்டை கிராம் தூள் போட்டுக்கிறோம், புதினா கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் 200 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அது போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறோம். எதுக்காக பட்டை கிராம் ஏலக்காயெலாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்னா, நல்ல பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இடையில 1 கிராம் வந்ததுன்னா அந்த பிரியாணி சாப்பிட்ட இதே கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி பவுடர் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா வாய்க்கு வராது. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 150 கிராம் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சதையும் போட்டுட்டு 3 பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுல தான் டேஸ்ட்டு. நம்ம இன்றைக்கி ஏன் குக்கரில் செய்கிறேன்னா, குக்கரில் தம் பிரியாணி எப்படி செய்கிறது, தம்முனா கீழே தோசைக்கல் வச்சு மேலே பாத்திரத்தை சமைச்ச பாத்திரத்தை தூக்கி வச்சு அது மேலே தண்ணி தூக்கி வச்சு தம் பண்ணுவோம்ல, அது மாதிரி இல்லாமல் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீதி இருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கிறோம். 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம், அதில் 2 ஸ்பூன் கறியில் போட்டு பரட்டியிருக்கோம், 2 ஸ்பூன் இப்போ எண்ணெயில் போட்டுருக்கோம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இப்போது தயிர் கறி எல்லாம் பிரட்டி வச்சுருந்ததெல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விட்டு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கிறோம். கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வாசனெலாம் போய் நல்லா வந்ததுக்கப்புறமா 1/2 கிலோ அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்துக்கிறோம். அந்த பாத்திரத்தில் எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். 1 1/2 வச்சா போதும் தண்ணி. 20 நிமிஷம் நம்ம அரிசி ஊற வச்சிட்டோம்னா 1 1/2 வச்சா கூட போதும். 1 கப் ரைஸ்னால் 1 கப் தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். கொதிச்சதுக்கப்புறமா 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிச்சிட்டு அதில் போட்டுக்கிறோம். நம்ம அரிசி ஊற வைக்கலைன்னா 1 1/2 தண்ணி ஊற்றிக்கணும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். அந்த அரிசி மேலே தான் போடணும் நெய், ஏன்னா அப்போ தான் ஒன்று ஒட்டாமல் வரும் சோறு. அரிசி போட்டுட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, கிண்டுன்னா அரிசி உடஞ்சிரும். நல்லா கொதித்து இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் கறியும் எல்லாம் மிக்ஸ் ஆகி 1/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கிறோம். மூடி ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஃபுல் சிம்லேயே இருக்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா அழகாக ரைஸ் வெந்து வந்திருக்கும். முதல்ல நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழஞ்சி போன மாதிரி தெரியும், பண்ண பண்ண உங்களுக்கு சரியாக வந்துடும். கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்திங்கன்னா நல்லா முழுசு முழுசாக சாப்பாடு கிடைக்கும். ஒரு தயிர் சம்பா வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எம்மியாக இருக்கும். சண்டே அதுமாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.